மகிமையான திட்டங்களை கத்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பாப்போம். நேற்று கூட ஒரு ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த ஊருக்கு சம்பந்தமே கிடையாது ஐயா, சொந்த பந்தமும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, நாங்க இங்க வந்திருக்கிறோம் சொல்லி. அப்ப நானும் சொன்னேன், எனக்கு என்ன சொந்த ஊரா? எனக்கும் சொந்த ஊர் கிடையாது, இது அம்மா ஊரும் கிடையாது, அப்பா ஊரும் கிடையாது. கத்தர் என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். எங்களுக்கு என்ன சொந்த ஊரா இது? கத்தர் கொண்டு வந்தார். இந்த சபையில கொண்டு வந்து கத்தரங்களை வைத்திருக்கிறார். ஏன் கொண்டு வந்தார்? அன்னைக்கு புரியல, ஆனா இப்பதான் புரிய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு எங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று. ஆமென். இப்ப யோசிக்கும் போது புரியல, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம், ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். முதல்ல புரியல, ஆனா அதற்காக ஒப்பு கொடுத்தாங்க. அதுல சில கஷ்டங்கள் இருந்தது. இரண்டாவதாக சங்கீதம் 105:18 வாசிக்கலாம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. நீங்க மட்டும் வாசிங்க. யாருது? யோசேப்பு. தேவன் தெரிந்து கொண்ட நபருடைய வாழ்க்கையினுடைய பயணமே வித்தியாசமா தான் இருக்கும். தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கும் பொழுது ஒரு கடினமான பாதை வழியாக தான் நடத்துவார். தேவன் தெரிந்தெடுத்து சூஸ் பண்ற நபர், முன்னே அனுப்பும்படி தெரிந்து கொண்ட நபர் ஒரு கடினமான பாதை வழியாக தான் போக வேண்டியதா இருக்கும். இந்த யோசேப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் என்ன செய்திருந்தது? முன்னே ஆண்டவர் அனுப்புகிற அந்த நபரை பக்கா ட்ரெயின் பண்ணுவார், அழகா ட்ரெயின் பண்ணுவார், எதிர்பாராத வழிகளை நடத்தி பல நெருக்கங்களை அனுமதிப்பார், ஆனால் கைவிடவே மாட்டார். கையை வைத்து ஒரு அழை சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை சூஸ் பண்றார், ஒரு யோசேப்பை எடுத்தது போல எடுக்கிறார், எடுத்து அவங்களை ஆண்டவர் வித்தியாசமான வழிகளில் நடத்துகிறார், கடினமான பாதை வழியாக கொண்டு போகிறார். புரியல யோசேப்புக்கு, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள், என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் தாய் தகப்பனை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலர் உங்க உள்ளத்துல இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், என் குடும்பத்துல என் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என் கூட படிச்சவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள், ஏன் என் பாதம் மட்டும் இப்படி கஷ்டமா இருக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருக்கு உன் ஆசீர்வாதமா வைக்கும்படி இந்த கடினமான பாதை வழியாக உன்னை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி கத்தர மகிமைப்படுத்து. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. ஆமென். சிலருக்கு அதுதான் கேள்வி, ஐயா துன்மார்க்கமாய் வாழ்றாங்க ஐயா, இஷ்டத்துக்கு வாழ்றாங்க ஐயா, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா என்ன தேவன் தெரிந்து கொண்டார் என் குடும்பத்துல, என் கிராமத்துல என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஆனால் என்னுடைய பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கிறது? ஒரு கடினமான பாதையாக இருக்கிறது. யோசேப்புடைய உள்ளம் வேதனைப்பட்டது. ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று கதறி இருப்பான். ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை. யோசேப்பை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றினார். ஒரு நாள் புரிந்து கொண்டான், என்னை ஆண்டவர் முன்னமே அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. உங்க குடும்பத்தை மட்டும் இல்லடா, உலகத்தையே காப்பாத்துறதுக்கு கர்த்தனை தெரிந்து கொண்டார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் உங்களுக்கு வரும்போது நீங்க மனசுல ஒன்ன புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவர் என்ன முன்னமே என் குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார், முன்னமே என் கிராமத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்ன ஆண்டவர் என் சந்ததிய ஆசீர்வாதமா வைக்க போகிறார், எனக்கு இருந்த இந்த பாடுகள் மத்தியில நான் போகிறேன், நெருக்கத்தின் மத்தியில நான் போயிட்டு இருக்கிறேன், கண்ணீரின் பாதையில போயிட்டு இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். திரும்ப சொல்லுங்க, ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார், என் சந்ததியை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாதை லகுவாக இருக்காது. எப்படி இருக்கும் சத்தமா சொல்லுங்க. நான் சொன்னா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என்னுடைய பாதை முள் பாதை தான், என்னுடைய பாதை ஒரு முள் பாதை தான், கடினமான பாதை வழியாக தான் 29 ஆண்டுகள் நான் பிரயாணப்பட்டிருக்கிறேன். 1990 ஏப்ரல் மாசம் 9 தேதி ரட்சிக்கப்பட்டேன். நான் நினைச்சேன் எல்லாம் மாறிடும்,
சகலமும் இனி நமக்கு ஆசீர்வாதம் தான், ஒரு குறை இல்லை நினைச்சேன். அப்பதான் என்ன ஆரம்பிச்சிச்சு, பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் ஆரம்பிச்சது. இந்த 29 ஆண்டுகளாக நான் நடக்கிற பாதை ஒரு கடினமான பாதை. இந்த 29 ஆண்டுகளாக ஒரு கடினமான பாதை வழியாக தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அது லகுவா இல்லை. பிசாசோடு ஏத்து நிற்க வேண்டியதா இருக்கிறது, மனிதர்கள்ட்ட போராட வேண்டியதா இருக்கிறது, மாம்சத்துல போராட வேண்டியதா இருக்கிறது, பல நெருக்கங்கள். உங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை, எனக்கு 550 குடும்ப பிரச்சனை, பொறுப்புகள், பல காரியங்கள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் இந்த பாதை ஒரு கடினமான பாதையா இருந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் தேசங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ இழந்தோம், என்ன எவ்வளவோ இழந்தோம், பிரச்சனையும் கஷ்டங்களும் இழப்புகளும் அடியும் வேதனையும் நஷ்டங்களும் அனுபவித்தாலும் கர்த்தர் கைவிடவே இல்லை. இன்று வரை அவர் கைவிடவில்லை. ஆனால் பாதை கடினமான பாதை. என் உடன் பிறந்த எல்லாரிலும் எனக்கு ஒரு கடினமான பாதை, என்னோடு படித்த எல்லாரிலும் எனக்கு கடினமான பாதை, என் உறவினர்கள் எல்லாரையும் விட எனக்கு ஒரு கடினமான பாதை. ஆனால் அதுதான் தேவ திட்டம். அப்பதான் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலானதை செவையாக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். இந்த சபைக்குள்ள வரும்போது ஒன்றுமில்லாமல் இருந்து வந்தவர்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. போகிற இடத்துல எல்லாம் ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை அனுமதிக்கிற பாதை ஒரு கடினமான பாதை. ஆனா அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே சரி ஆண்டவரே, ஆனால் என்ன முன்னமே ஆண்டவர் தெரிந்து கொண்டார், முன்னமே ஆண்டவர் வேறு பிரித்தார். இந்துக்களா இருந்த எங்களை ஆண்டவர் வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்த எங்களை ஆண்டவர் வேறு பிரித்தார். அப்பா கூட பிறந்த யாருமே இன்னும் ரட்சிக்கப்படல, 5 பொம்பளை பிள்ளைகள் யாரும் ரட்சிக்கப்படல. அம்மா கூட பிறந்ததுல ஒரே ஒரு குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் யாரும் வரல. பாருங்கள், இத்தனை வருஷம் ஆச்சு, அப்பா ரட்சிக்கப்பட்டு 47 வருஷம் ஆயிற்று. எங்க அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டு 47 இயர்ஸ் ஆயிடுச்சு. 47 வருஷத்துல அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படல, ஆனாலும் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் எங்க வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அழைச்சு சொல்வீங்களா? தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை கடினமான பாதை வழியாக தான் என்ன செய்வார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் ரொம்ப கேள்வி கேட்டுட்டு கூடாது. கர்த்தர் உங்களை முன்னமே அனுப்புகிறார், முன்னமே தெரிந்து கொண்டார். ஆமே, நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருப்பீர்கள். அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். ஆண்டவர் கோணலானதை செவ்வையாக்கும்படி முன்னமே யோசேப்பை அனுப்பினார். மூன்றாவதாக யாத்திராகமம் 33:14, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு முன்னாக செல்வது எது? தேவ சமூகம். முதல்ல சொன்ன கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்கும்படி தம்முடைய தூதனை முன்னே அனுப்புகிறார். இரண்டாவதாக, கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி யோசேப்புகளை முன்னே அனுப்புகிறார். மூன்றாவது, கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய சமூகத்தை முன்பாக அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு, எப்படி கோணலானது சமூகம் செவ்வையாக்கும், எப்படி செவ்வையாக்கிச்சு? யோசுவா 3:11 அதற்கு விடை இருக்கிறது. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. அல்லேலூயா. யோர்தானை முதல்ல ஃபேஸ் பண்றது எது? ஏ மனுஷனா பெட்டியா? சத்தமா சொல்லுங்க. யோர்தானை முதல்ல ஃபேஸ் பண்ணது உடன்படிக்கை பெட்டி. பைபிள் சொல்லுது, உங்களுக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் போகுது, உங்களுக்கு முன்னாடி தேவ சமூகம் போகுது. ஐயா, எனக்கு முன்பாக யோர்தான் நிற்கிறது, எனக்கு முன்பாக பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு முன்பாக தடைகள் இருக்கிறது. கலங்காதிருங்க, உங்களுக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவையாக்கும்படி, தடைகளை உடைக்கும்படி தேவனுடைய பெட்டி முன்னாடி போயிட்டு இருக்குது. கோணலானதெல்லாம் என்ன செய்யும்? இந்த பெட்டிக்கு முன்னாடி எந்த சக்தியும் இருக்க முடியாது. ஏன்னா இது தேவ பிரசன்னம், தேவ சமூகம். கையை வைத்து வரலே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தாகோனே விழுந்து ரெண்டு துண்டா உடஞ்சு போச்சு. ஆமென். எந்த சத்ருவும் இந்த பெட்டிக்கு முன்னாடி நிக்க முடியாதுங்க. எந்த பில்லி சூனியமும் நிற்க முடியாது. எந்த இயற்கை சக்தியும் நிற்க முடியாது. யாருடைய வாழ்க்கையில, யாருடைய குடும்பத்துல தேவ பிரசன்னம் முன் செல்லுகிறதோ அங்கே தடைகளை கர்த்தர் உடைத்து கோணலானதை செவையாக்குகிறார். அதனால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடி போக வேண்டியது என்னது? தேவ சமூகம், தேவ பிரசன்னம். இல்லன்னா யோனா 1:10 நடக்கும். அவன்
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போனகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இப்படி? யோனா சொல்றான், நான் தேவ சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிட்டேன், விலகி ஓடுறேன். ஏன்? ஆண்டவர் என்ன நினைவேக்கு போய் சொன்னார், நான் எங்க போயிட்டு இருக்கேன், தர்சீசுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போறேன். அவன் சொல்றான் அந்த ஜனங்கள்கிட்ட, இவனுக்கு பயம் இல்ல, கேட்ட ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், அதாவது தேவ சமூகத்தை விட்டு இவன் விலகுனத இவன் பயப்படல, ஆனா யார் பயந்தா? அந்த கப்பல் இருக்கிறவங்க கேட்ட போது, ஐயோ நீ தேவ சமூகத்தை விட்டு விலகியா வந்திருக்கிற, தேவ பிரசன்னத்தை விட்டா விலகி வந்திருக்கிற, ஐயோன்னு பயந்தாங்களாம். ஏன்னா உன்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆண்டவர் ஒரு மீனை ரெடி பண்ணார், ஒரு மீனை ரெடி பண்ணி மறுபடியும் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தார். கோணலானதை ஐயா முடிக்கய்யா, இங்க இருக்கிற யாராவது நீங்க தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை இழந்து வழி விலகி போனா, உங்களை சரி பண்றதுக்கு ஆண்டவர் இந்த 20 நாட்கள்ல மீனை ரெடி பண்ணுவார். இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபம் முடியறதுக்குள்ள உங்களை எப்படியாவது சரிப்படுத்தி தம்முடைய சமூகத்துல கொண்டு கத்த நிறுத்துவார். என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியாது. யோனாவுக்கு ஒரு மீனை ரெடி பண்ணது போல உங்களுக்கு எதெல்லாம் பரலோகம் ரெடி பண்ணிட்டு இருக்கோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா இன்னைக்கே ஒப்பு கொடுத்துட்டு போயிருங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு முக்கியம், உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன்ப்பா. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும், உங்களுடைய சமூகத்துக்கு விலகி நான் போக மாட்டேன். அப்படி ஒரு ஆபத்தான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்படி ஒருவேளை நீங்க தேவனுடைய பிள்ளைகள் வழி விலகி போனா, போய்கிட்டு இருந்தா, இந்த 20 நாட்கள்ல எப்படி ஜோமன போறோம்? ஆண்டவரே மீனை ரெடி பண்ணும், ஆண்டவரே எதையாவது ரெடி பண்ணுங்க, ஆண்டவரே என்னத்தையாவது நீங்க ரெடி பண்ணி என் ஜனங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த 40 நாட்கள் முடியும் போது அத்தனையும் ஆல் பிரசன்ட் தேவ சமூகத்தில் வரணும். போடுவோம் ஜெபத்தை, போடுவோம் 20 நாட்களும். 20 நாட்கள் முடிஞ்சிச்சு, அடுத்த 20 நாட்கள் பிடிப்போம் ஜெபத்தை. ஆண்டவரே வழி விலகி போகிற சபையில யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போறாங்களோ, தேவ சித்தத்தை விட்டு விலகி போறாங்களோ, வழி விலகி போறாங்களோ, அத்தனை பேரையும் சந்திங்க ஆண்டவரே சொல்லி ஜெபத்தை போடுவோம். யார் யார் எங்க டைவர்ட் ஆயிருந்தாலும் அங்க போய் கத்த சந்திப்பார். விசுவாசித்தா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனா யாரையும் ஆண்டவர் கைவிடாம கரை சேர்த்துருவார். எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது, ஆண்டவர் கரை சேர்ப்பார். உங்க குடும்பத்துல யோனாக்களை கத்தர் சந்திப்பார், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போகிற யோனாக்களை கத்தர் சந்திப்பார். ஆமென். கத்தர் இந்த 40 நாட்களுக்குள்ள அவர்களை தொடுவார். எந்த சமுத்திரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி கோணலானதை சபையாக்குகிறார், யோசேப்பை அனுப்பி கோணலானதை சபையாக்குகிறார், தம்முடைய பிரசன்னத்தை சமூகத்தை அனுப்பி கோணலானதை சபையாக்குகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சர்வ வல்லமை உள்ள பரலோக பிதாவே, இந்த முதல் ஆராதனையிலே எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, வெளிப்படுத்தினவைகளுக்காக நன்றி, செய்ய போகிறவைகளை காண்பித்ததற்காக நன்றி. அப்படியே இந்த 20 நாட்கள்ல நிறைவேறட்டும் ஆண்டவரே, இந்த 20 நாட்கள்ல நடக்கட்டும் ஆண்டவரே. மீதியான 20 நாட்கள்ல நாங்க எங்க கண்களால் அதை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானதை சபையாக்கும் அந்த ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.